டிவி நேயர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாளும் நலமும் நிகழ்ச்சி இல்லை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இப்போது நம்ம வந்து பெரும்பாலும் இருக்கிற ப்ராப்ளம் பற்றி போகிறோம் அதான் ஒபீசிட்டி இப்போ பார்த்திங்கன்னா சின்ன குழந்தை கூட ஒபீஸாக இருக்குது ஒபீஸுன்னா என்ன முதல்லன்னா தேவையில்லாத சதைகள் அங்கே தேங்கி நிற்கிறது தான் இந்த ஒபீஸு இப்போ ஒன்று போல் குண்டாக இருக்கிறது வேற கை கால் எல்லாம் சமமாக அந்த ஒரு ஏற்ற வெயிட்டு அந்த மாதிரி இருந்தால் வேறையே முதலே நான் சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு உடலும் அமைப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அந்த ஒபீசி ஏன் வர வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் எக்ஸசாஸ் சாப்பிடுவாங்க நாக்கு நம்ம வயிறு போதும்னு சொல்லும் மைண்டு போதும்னு சொல்லணும் ஆனால் நாக்கு இன்னும் இன்னும் சாப்பிடணும் இன்னும் கொஞ்சம் வேணும் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளே தூண்டிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி உள்ளவங்க அதை நாக்க அடக்க முடியாமல் அதிகமாக சாப்பிட்றதுனால தான் இந்த ஓபீஸ் வருது பெரும்பாலும் அந்த மில்க் ப்ராடக்ட் பீஸா பர்கர் இதெல்லாம் சாப்பிட்றதுனால தான் இந்த ஓபீஸ் வருது சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா டெம்டேஷன் அவங்களால நிறுத்தவே முடியாது ரெண்டு பீஸா மூணு பீஸா வேணும் அப்படிம்பாங்க பீஸா ஒன்று சாப்பிட்றதே பெரிய விஷயமா இருக்கும் சிலருக்கு சிலர் பார்த்திங்கன்னா கண்ட்ரோலே பண்ண முடியாது அவங்களால அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அதை சாப்பிட்ணும் இதை சாப்பிடணும் அந்த மாதிரி குழந்தைங்க தான் ஒபீஸ் ஆகுறாங்க ஓபீஸ் வந்து சில சில மனிதர்களுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுக்கு மேலே கண்ட்ரோல் இல்லாமல் இருப்பாங்க ஓபி நாற்பது வயசுக்கு மேலே டீஜெனரேட் ஆகும் எல்லா சிஸ்டமும் டீஜெனரேட் ஆகும் ஆகாம தடுக்க நாம் என்ன செய்யணும் உடல் பயிற்சிகள் சில சத்தான உணவுகள் அதெல்லாம் நம்ம சாப்பிட்டு நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வரணும் ஏன்னா வாழ்கிற வரைக்கும் ஹெல்த்தியாக வாழ்கிறது தானே சிறந்தது அதனால தான் இந்த ஒபீஸை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்க ஏன்னு சொன்னால் இப்போது தலை வலினா அங்கே ஒரு வலி இருக்கும் வலி இருந்தால் தான் நம்ம அதுக்கு அட்டென்ஷன் கொடுப்போம் இது என்னமோ பிரச்சனை எனக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வருது ஆனால் இந்த ஒபீஸ் பார்த்தீங்கன்னா அந்த வயிறு பெருசாக இருக்கும் சில இருக்குது கவலையே பட மாட்டாங்க ஏன்னா அங்கே வலியோ எதுவுமே அவங்களுக்கு தரானால அதை அதை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலே அவங்க இல்லாமல் அவங்க பாட்டு போயிட்டு இருப்பாங்க இஷ்டத்துக்கு சாப்பிடுவாங்க நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்றது சாப்பாட்டுக்கும் ஒரு ரெகுலாரிட்டி மெயின்டைன் பண்ணாமல் சில நாள் நிறைய சாப்பிட்றது சில நாள் குறைவாக சாப்பிட்றது அந்த மாதிரி பழக்கம் உள்ளவங்களுக்கு தான் இந்த ஒபீஸ் வந்து இருப்பது அது அது பாட்டு பெருசாக இருக்குது அது எந்த பிரச்சனையும் கொடுக்கலனால நாம் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம் ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த ஒபீஸு தான் நாளடைவில் சர்க்கரை நோய் பிபி ஹார்ட் அட்டாக் எல்லாமே பாதை வழிவகுத்து கொடுக்குது அந்த ஒபி அந்த வயிறு பெருசாக இருக்குது கையெல்லாம் எக்ஸஸாக ஃபேட்டாக இருக்குது ஒல்லியாக இருக்கிற உடம்புக்கு ரொம்ப குண்டான கையாக இருக்குது அப்படிங்கிற ஃபீல் இல்லாமல் இருக்குது நம்ம இருப்போம் ஏன்னா அது வழியே இருக்க கம்ஃபர்டபுளாக போகிறோம் வரோம் நடக்கிறோம் சாப்பிட்றோம் ஓடுறோம் எல்லாம் பண்ணுறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு நம்ம ஆரோக்கியமாக தான் இருக்கணும் ஆரோக்கியமாக தான் இருப்போம் ஆனால் அந்த ஒபிஸு நாளடைவையில் உங்களுக்கு சுகர் உண்டாக்கும் பிபி கொலஸ்ட்ரால் அப்புறம் ஃபைனலாக ஹார்ட் ப்ராப்ளம் கிட்னி மேஜர் ப்ராப்ளம் சின்ன பிரச்சனையை முதலே தீர்த்துட்டால் பிரச்சனை இல்லை அது வளர விட்டோம்னா அது பெரிய வியாதியில் கொண்டு போய் நம்மளாம் விட்டுடும் சுகர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுகரை முதலே கண்ட்ரோல் பண்ணலை டாக்டர் சொல்கிறபடி கேட்கலை அப்படின்னா சிலருக்கு கண் பார்வையே இல்லாமல் பண்ணிடும் சிலருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வருது சிலருக்கு கிட்னி ப்ராப்ளம் வருது அது பிபி வந்ததுன்னா பிபி கேட்கவே வேண்டாம் பிபி அந்த இரத்த ஓட்டம் நம்ம உள்ள வேகமாக போகும் அதுதான் அந்த பிபி அதை கண்ட்ரோல் பண்ணணும் இந்த ஒபிசை எப்படியெல்லாம் குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உடற்பயிற்சி முதல்ல நான் கட்டுப்பாடு வேணும் நான் கட்டுப்பாடு இவ்வளோ தான் நான் சாப்பிடணும் எனக்கு இந்த இவ்வளோ எவ்வளோ கலோரிஸ் எடுக்கிறோம் எவ்வளோ எனர்ஜியை யூஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து தான் நம்ம வாழ்வு அமையும் அதில் ஒரு கட்டுப்பாடு வேணும் அதில் ஒரு சிஸ்டம் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் மெயின்டைன் தான் இந்த ஒபிசிட்டியை குறைக்க முடியும் இந்த ரொம்ப வயிறு பருமனாக இருக்குது உபிசமாக இருக்குதுன்னா மஞ்சள் கஞ்சி போட்டு உபிசத்தால் வந்ததுன்னா மஞ்சளும் கஞ்சியும் போட்டுக்கு நீங்கள் குடிக்கலாம் அந்த உபிசம் மட்டுப்படும் வயிறு எப்படி குறைக்கிறது நானும் அங்கே போனேன் என்ன ரெண்டாயிரம் கட்டினேன் அந்த எக்ஸசைஸ் பண்ணேன் இன்னும் வயிறு குறையலை இங்கே போனேன் பத்தாயிரம் கட்டினேன் இன்னும் எனக்கு சரியாக வரல யோகா போனேன் அதுவும் சரியாக வரல யோகா வந்து அவங்க சென்டரில் என்ன பண்ணால் ஒரே மாதிரி சொல்லி கொடுப்பாங்க அது மாதிரி இல்லாமல் அந்தந்த பாகத்துக்கு தகுந்த மாதிரி உள்ள யோகா செ சொல்லிக் கொடுக்குற யோகா சென்டர் போனீங்கன்னா உங்களுக்கு பயன்படும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்லி கொடுப்பாங்க அப்படி இல்லை முதல்ல வயிறு குறைக்கணும் அதுக்கப்புறம் ஆக்கிறது எப்படி அப்படி பார்க்கலாம் அந்த மாதிரி சென்டரில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் சாதாரணமாகவே நீங்கள் வெ வெரி சிம்பிள் நீங்கள் குறைக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் நைன்ட்டி டிகிரிஸில் உங்கள் காலை தூக்கி வச்சுக்கணும் கையை பக்கவாட்டில் விரித்து வச்சுக்கணும் இப்படி ஒரு 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 மண்டலம் தமிழ் மருந்துகள் எல்லாமே எப்படி ஒரு மண்டலம் நம்ம சாப்பிட்றமோ அது மாதிரி ஒரு மண்டலம் ஒரு ஃபார்ட்டி டேஸ் நீங்கள் இந்த மாதிரி பாருங்கள் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் ஒரு இன்ச் டேப் எடுத்து அளந்து பாருங்கள் ஃபார்ட்டி டேஸ்க்கு அப்புறம் அளந்து பாருங்கள் எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு காலை ஸ்ட்ரைட்டாக அப்ரைட்டாக நைன்ட்டி டிகிரியில் உங்களால் அப்படி நிற்க முடியல அப்படின்னு சொன்னால் செவரோடு சேர்ந்து காலை நைன்டி டிகிரி செவர ஒட்டியே வச்சுக்கோங்க நைன்ட்டி டிகிரிஸில் நீங்கள் திக்கி பாருங்க இது ஒரு கொஞ்சம் வயிறு குறையும் உள்ள ஒரு அந்த மசில்ஸ் வெளியில் வந்ததுனால சிலருக்கு வயிறு பெருசாவே இருக்கும் அதுக்கு க திருப்பி ஃபார்ட்டி டேஸ்க்கு அப்புறம் வேறு மாதிரி பண்ணணும் நீங்கள் கையை மட தலைக்கடியில் மடக்கி வச்சுட்டு பண்ணணும் இப்படியெல்லாம் பண்ணால் தான் உங்களுக்கு வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதுக்கப்புறம் நீங்கள் யோகா சென்டரில் போய் மற்ற உள்ளூர் ஒரு பொக்கலுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் என்ன மாதிரி யோகா பண்ணலாம் யோகா தாங்க எப்போவுமே சே சிறந்தது எக்ஸசைஸ் பண்ணலாம் அது எங் ஏஜில் எக்ஸசைஸ் பண்ணலாம் எக்ஸசைஸ் ஆனால் ரொம்ப பண்ண பண்ணால் நம்மளுடைய சக்தியெல்லாம் போய்டும் ஆல் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கா ஆனால் அந்த ஓஜஸ் வந்து வெளியே வெளியேறி கொண்டே இருக்கா அதுதான் மேனுக்கு ரொம்ப பவர் அந்த கீழே உள்ள ஓஜஸ் எடுத்து பிரெயினில் போட்டால் அது சிறப்பாக வேலை செய்யும் அந்த பவர் நமக்கு குறைஞ்சிட்டே வரும் ஓபிசி இப்படி நீ நான் சொன்ன மாதிரி நீங்க பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நாலு அடைவில் கழிஞ்சு நீங்களும் நார்மலாகவே இருக்கலாம் ஆரோக்கியமா வாழலாம் மீண்டும் அடுத்த எபிசோட்ல வேற ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்